வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும். நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் கர்வோட யூசேஜ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம ஆம்கோல் கர்வ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆம்கோல் கர்வ் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து மேக்ஸிமம் வந்து ஆம்கோல் வரைகிறதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ரெண்டு எட்ஜஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கர்வை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆம்கோலுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். அதே மாதிரி நெக்லைன் எப்படி வந்து இதை வச்சு வரையலாம், எல்லா நெக்லைனுமே நீங்கள் இந்த மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு வரையலாம். அதே மாதிரி நமக்கு ஸ்லீவ் பார்ட்லேயும் நம்ம எப்படி வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நம்ம வரையலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை முழுசாக வந்து பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நார்மலாக நம்ம ஆம்கோல் வந்து எப்படி வரைவோம்னா நம்ம இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் பார்த்துக்கிடுவோம். அதே மாதிரி சென்டருக்கு ஒரு மிட் பாயிண்ட் பார்த்து இந்த எட்ஜிலேருந்து ஒரு 1 இன்ச் எடுத்து நம்ம வந்து ஒரு கர்வ் வந்து கொடுப்போம். ஸோ இப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டெய்லர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஹேண்டாகவே வந்து வரைவாங்க. ஆனால் பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்கும். நமக்கு கரெக்டாக அந்த கர்வ் ஷேப் வந்து வராது. நிறைய பேருக்கு அந்த கர்வ் ஷேப் வராததுனால அந்த ஆம்கோல் வந்து சரியாக இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள பிகினர்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி சென்டர் பார்த்துட்டு நீங்கள் அந்த சென்டர்லையும் இந்த பாயிண்ட்லையும் இதே மாதிரி சேர்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா வச்சுட்டு இந்த கர்வ் வந்து நம்ம அப்படியே வரைஞ்சி விட்டுற வேண்டியதான். இந்த கர்வ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து வந்துடும். இது வந்து ஆம்கோலுக்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்து பேக் ஆம்கோல் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் ஆம்கோல் நம்ம என்ன செய்வோம்னா இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்துப்போம். அப்படிதானே நீங்க என்ன செய்யலாம்னா, இந்த மேல உள்ள அந்த ஸ்ட்ரெயிட் கோடு இருக்கு தெரியுமா, அது இந்த இடத்துல இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துட்டு நீங்க அதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு திருப்பி நம்ம நார்மலா எப்போது வரைகிற மாதிரி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் அந்த கர்வ் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வந்துடும். கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேப்ரிக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஆம்கோலில் நம்ம செய்யக்கூடியது. இப்போ நெக்லைன் பாருங்கள், நீங்கள் நார்மலான நெக்லைன் நம்ம வரையலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்ட்னர் எப்படி இதில் வரைகிறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போது நெக்லைனில் வந்து நான் வந்து பார்ட் நெக்லைன் வந்து எப்படி இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு வரைகிறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஷேப் கொடுத்து அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பாயிண்ட்டை அப்படியே கனெக்ட் பண்ணிட வேண்டியது. பாருங்க உங்களுக்கு அந்த பார்ட்னிக் வந்து எவ்வளவு நீட்டா வந்து வந்திருக்கு அப்படின்னு. நீங்க வந்து இதை ஃப்ரீ ஹேண்டா வரையணுங்கிற கஷ்டமே இல்லை. இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் தான் நீங்க அழகா வரையலாம். இப்போ அதே மாதிரி இப்போ இது நான் பார்ட்னிக் வரைஞ்சிட்டேன். இப்போ நீங்க நார்மலான நம்ம ரவுண்ட் நெக் வரையணும் அப்படின்னா இதுலயே நான் அப்படியே வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்க கரெக்டா நம்ம எந்த அளவு நம்ம நெக்குக்கான டெப்த் கொடுக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு இது பாருங்க உங்களுக்கு யூ நெக்லைன் கிடைச்சிரும். நீங்க வந்து இதை வச்சு போட் நெக்னால நம்ம வரையலாம். எல்லா நெக்லைனுமே நீங்க இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி அழகா வரையலாம். ஸோ இது நெக்லைனுக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம ஆம்கோலுக்கு நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ்க்கு பார்க்கலாம் எப்படி வரையலாம் அப்படின்னு. ஸ்லீவ்க்கு இப்போ நார்மலா நம்ம மார்க் பண்ற மாதிரி எல்லாமே மார்க் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து வரைஞ்சிடலாம். ஃப்ரண்ட்க்கான ஸ்லீவ் வரைஞ்சிடலாம். அது எப்படி வரையணும் அப்படின்னா நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து மிட் பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி வெளியில இந்த பாயிண்ட்ல இருந்து வெளியில வந்து கர்வ் ஷேப் வந்து கொடுக்கணும்.
இது வந்து ஃப்ரண்ட் ஆம் ஹோல் ஓகேவா. பேக் ஆம் ஹோலுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் நம்ம வந்து எடுப்போம். எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோடு போட்டுடலாம் இந்த இடத்து வரைக்கும். ஸோ அதுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் கொடுக்க நம்ம இந்த பார்ட்டை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுட்டு திருப்பி இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே இந்த மாதிரி கர்வ் ஷேப் வந்து வரைஞ்சிடலாம். இது வந்து உங்களுக்கு பேக், உள்ள உள்ளது வந்து ஃப்ரண்ட் சரியா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆம்கோல் வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் கர்வ் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்கோல் வரைகிறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி நெக்லைன், நீங்கள் என்ன நெக்லைன்னாலும் இந்த ஆம்கோல் யூஸ் பண்ணி வரையலாம். அதே மாதிரியே ஸ்லீவ் பார்ட், ஸ்லீவ் பார்ட்டுக்கு நீங்கள் அழகாக வந்து இதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வரைவாங்க, ஆனால் இது வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு கூட உங்கள் நெக்லைனுக்கெல்லாம் கரெக்டான ஷேப் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து யூஸ் பண்ணி வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் FB பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், எங்கள் வெப்சைட் ஐடி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் .com. நன்றி.